வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஆபத்தான நிலையில் ஐசியுவில் உயிருக்கு போராடும் கமலஹாசன் அவர்களது அண்ணன் சாருஹாசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் திரையுலகமே மூழ்கியுள்ளது. கிட்டத்தட்ட கமலஹாசன் அவர்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய உடன் பிறந்த அண்ணன் சாருஹாசன் அவர்கள்தான். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் தற்பொழுது கமலஹாசன் என்ற ஒரு மனிதர் தமிழ் சினிமாவில் இருந்திருக்க மாட்டார். தற்பொழுது அடிப்படையாக தனது திறமையின் மூலமாக கமலஹாசன் அவர்கள் வளர்ந்தாலும் அவரது அண்ணன் வழிகாட்டுதல் இல்லாமல் தற்பொழுது இந்த இடத்தை அடைந்திருக்க முடியாது என்று பல மேடைகளிலும் கூறியிருப்பார். மேலும் பிரபல முன்னணி இயக்குனர் மணிரத்னம் அவர்களது மாமனார், அதாவது மணிரத்னம் அவர்களது மனைவியின் தந்தை தான் தற்பொழுது சாருஹாசன் அவர்கள் என்பது எத்தனை நபருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. ஆனால் இதுதான் உண்மை. தற்பொழுது உயிருக்கு போராடக்கூடிய நிலையிலும் 95 வயதாகக்கூடிய நிலையிலும் வயது மூப்பின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் இந்த வருடம் இவர்களுக்கு தீபாவளி கிடையாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள். தனது தந்தை குணமடைய வேண்டும் என்றும் தற்பொழுது தனது அண்ணன் குணமடைய வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் கமலஹாசன் அவர்கள் பதிவு ஒன்றை செய்துள்ளார். இதனால் தற்பொழுது திரையுலகினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் 48 மணி நேரம் கெடு கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மிக மிக மோசமான ஒரு பார்வையாக இது பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மிக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக சாருஹாசன் அவர்களது மிக உடல்நிலை மோசமாகவும் பழையதை மறந்து வருவதாகவும் தற்பொழுது சுயநிலையை இழந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது.